தமிழ்நாட்டில் அடுத்த 2 ஆண்டுகளில் 50,000 பேருக்கு அரசு பணி வழங்கப்பட இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இளநிலை உதவியாளர், கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு தேர்வான 10,205 பேருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பிறகு விழாவில் பேசிய அவர், லட்சத்தில் ஒருவராக அரசு பணிக்கு தேர்வாகி இருப்பவர்கள் ஈடுபாடுடன் பணியாற்ற வேண்டுமென கேட்டுக்கொண்டார். அரசு என்னும் மாபெரும் இயந்திரம் சிறப்பாக செயல்பட அரசு ஊழியர்களே காரணம் என்றும், அப்படிப்பட்ட அரசு பணியாளர்களை தேர்வு செய்வதில் அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர், ஒன்றிய அரசு பணிகளிலும் முன்னுரிமை அளிக்க வேண்டுமென தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு ஒன்றிய அரசு துறைகளான ரயில்வே, அஞ்சல் துறை, வங்கிகள் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய காலை பணியிடங்களில் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கணும்னு ஒன்றிய அரசுக்கிட்ட தொடர்ந்து நம்ம வலியுறுத்திக்கிட்டு வரோம். மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு 12/10/2021 கடிதமும் நான் எழுதியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசு பணிகளுக்கான தேர்வுகளை தமிழ் மொழியிலும் நடத்தணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறேன். மாநில அரசு பணிகளில் மட்டுமின்றி ஒன்றிய அரசு பணிகளிலும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிக அளவில் தேர்வாக வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு அரசு சார்பில் போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், அடுத்த 2 ஆண்டுகளில் 50,000 பேருக்கு அரசு பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். நம்ம அரசு அமைந்த கடந்த 2 ஆண்டு காலத்தில் 12,576 பேருக்கு அரசு பணி வழங்கப்பட்டிருக்கு. தற்போது 10,205 நபர்களுக்கு அரசு பணி வழங்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் நடப்பாண்டில் மேலும் 17,000 பேருக்கு பல்வேறு அரசு பணிகள் வழங்கப்பட இருக்கு. அடுத்த 2 ஆண்டுகளில் பல்வேறு அரசு பணிகளுக்கு சுமார் 50,000 பேர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறாங்கிற மகிழ்ச்சியான செய்தியும் நான் இங்கே அறிவிக்க விரும்புகிறேன். குரூப் 4 தேர்வு மட்டுமின்றி மேல்நிலை தேர்வுகளிலும் இளைஞர்கள் அதிக அளவில் வெற்றி பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து கூறினார். அரசு பணிக்கு தேர்வானது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய தேர்வர்கள் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஈடுபாடோடு பணியாற்றுவோம் என உறுதியளித்தனர். நான் ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸாக இந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஃபேமிலி வந்து கொஞ்சம் லோ ஃபேமிலி தான். பட் இப்போ இந்த ஜாப் கிடைக்கவே கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. பட் நீ சிஎம் கையில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு 5 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் வாங்கணுன்றது தான் என்னோடய எய்மு. அதனால் அதுக்காக ஹார்ட் ஒர்க் நான் பண்ணேன். ஸோ இதுதான் லாஸ்ட்டுன்னு நான் இந்த முறை ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரியே நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அரசு பணின்றது வந்து என்னோடய கனவு, ரொம்ப வருஷ கனவு. இன்றைக்கி முதல்வர் ஐயால் அந்த ஆணை வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய அறிவுரையெல்லாம் சொல்லியிருக்காரு, எப்படியெல்லாம் நடந்துக்கணும், மக்களுக்காக எப்படி பணி செய்யணுன்ட்டு. அது எல்லாமே கேட்டிருக்கோம். அதுபடி நாங்கள் வேலை செஞ்சு அரசு அதிகாரியாக ஒரு நல்ல பேரை அவருக்கு எடுத்துக் கொடுப்போம். அரசு பணிக்கு தேர்வான 10,205 பேரில் அதிகபட்சமாக இளநிலை உதவியாளர்களுக்காக 5,278 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.